ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சேகர், ஒமான்லேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் விஷயமாக வந்து ஃபெரிய வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படி சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இது ரெண்டாவது வீடியோ தான். ஏன்னா நம்ம வந்த இடத்துல வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஒரு வீடியோ, அதைத்தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். உண்மையிலே இடம் எல்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இயற்கை அமைஞ்ச இடம். அதில் வந்து இவங்க அந்த சின்ன சின்ன கல் போட்டு வந்து பிரேக் வாட்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. இடம் பார்க்க வேறு லெவலுக்கு போங்க, சூப்பராக இருக்குது. எனக்கே இது ஃபஸ்ட்டு டைம், அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன். அப்படியே வீடியோ நீங்களும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைவோ நிறைவோ என்ன இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. இவங்க வந்து கடலுக்குள்ளே வந்து பைப்பு போட்டிருக்காங்க, பைப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பைப்பு எதுக்குன்னா, இப்போ கடல் தண்ணியை வந்து நல்ல தண்ணி ஆக்குவோம்ல, அது செய்கிறாங்கல்ல நிறைய ஏரியாவில், அந்த அதே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க இவங்க. அப்போது கரையிலேருந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு 300-400 மீட்ரு கரையிலேருந்து அவுட் சைடு வந்து அவங்க வந்து பைப்பு உள்ளே போட்டிருக்காங்க, கடலுக்குள்ளே பெரிய பைப்பு. அந்த பைப்பு ஆல்ரெடி அவங்க வந்து பைப்பில் வந்து கிளாம்பு மாதிரி அடித்து நல்ல பில்லர் எல்லாம் வச்சு தான் உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் சேஃப்டிக்காக இந்த கல்லை வந்து மேலே போடுறாங்க. அதுக்கு தான் நம்ம ஃபெரியை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க அந்த மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, மார்க் பண்ணி போயெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த போயக்க நேராக நம்ம போய் ஃபெரியை வந்து கரெக்டாக பிடிச்சி கொடுக்கணும்.
அங்கேருந்து லோடு பண்ணி வந்து அவங்க அந்த சேனல் போட்டிருக்காங்க, மார்க் பண்ணி சேனல் போட்டிருக்காங்க. அதில் கரெக்டாக நிறுத்த சொன்னாங்க. அது நம்ம பெரிய வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் நிறுத்தி பிடிச்சிருக்கோம். அவங்க அந்த கல்லள்ளி போடுறாங்க. கல்லள்ளி போடுறதுக்கு கீழே தான் பைப் வச்சுருக்காங்க. பைப்பு அந்த கரையை பார்த்திங்களா, அவ்வளோதான், ஒரு ஒரு 300-400 மீட்ரு வரும், அவ்வளோதான் வரும், 400 மீட்ரு அந்த கரையில் நம்ம வந்து லோடிங் பண்ணோம்னா. அந்த இடத்துலேருந்து இந்த போயா போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதான் சேனல் அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்கிறது. வரிசையாக போயா போட்டிருக்காங்க. நம்ம 5 லிட்டர் சின்ன கேன் இருக்குல்ல, அதில் வந்து கீழே வந்து வெயிட்டு கட்டி கரெக்டாக கரையிலேருந்து இதுவரை அவங்க வந்து அந்த மார்க் பண்ணி போயா போட்டிருக்காங்க. சர்வே எடுக்கிறாங்க அவங்க வந்து, அந்த இது கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, அந்த சின்ன போட்டிருக்குல அந்த போட்டுக்குள்ளே வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த நம்ம எக்கோ சிலிண்டர் மாதிரி அதுவும் வச்சுருக்காங்க, வேறு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த தாவை கனெக்ட் பண்ணி அந்த இதை வந்து மார்க் பண்ணி தந்து அதை நாங்கள் கல்ல போடுறோம் அதில். இது வந்து எனக்கே, நானே இப்போ தான் பார்க்கேன். ஆமாம், நானே இப்போ தான் நேரடியாக பார்க்கேன் இந்த பொருள். நம்ம இது தோன்றது கடலில் வந்து மண் நிறைய எடுப்பாங்கள்ல, அப்போ எங்கள் ஃபெரி வரும்போ அதில் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தண்ணிக்குள்ளே இறக்கி அப்படியே அள்ளுனாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பு வந்து என்ன சொல்ல, ஒரு டிப்பர் அளவில் வந்து அதில் வந்து தூக்குறாங்க அந்த மண்ணை. ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போல. நம்ம புதுசாக பார்க்குறோம்ல. அப்போ இதில் வந்து சின்னதெல்லாம் பார்த்துருக்கேன் நான், ஆர்பார்களில் வந்து சின்னதெல்லாம் பார்த்துருக்கேன் ஃபோட்டோவில். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் அப்படியே வீடியோ எடுத்தேன். வேறு என்ன சொல்ல, ரொம்ப ரொம்பனா ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நேரம் அவங்க வந்து தண்ணியில் விட்டு அந்த ஏரியாவே வந்து 1-1.5 மீட்ரு ஆழப்படுத்திடுறாங்க ஒரு 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 இதோட. கிரேனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு கிரேன்னு நான் இப்போ தான் பார்க்கேன். ஆமாம், எவ்வளோ பெரிய கிரேன் அன்னைக்கு. இப்போ வீடியோவில் இருக்க மாதிரி கிடையாது, பக்கத்தில் நின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. போங்க, கிரேன் நம்ம பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம், ஒரு மீடியமாக இருக்கும். இது சரியான கிரேனு. ஆமாம், 100 டன்னுன்னு சொன்னாங்க, எப்படின்னு தெரில, பயங்கரமாக இருக்குது. இது வச்சு தான் அந்த இதை தோன்றாங்க. அந்த முதல்ல பார்த்தீங்கல்ல, இதை வச்சு தான் அதை வந்து தோன்றாங்க. அப்படியே கடலுக்குள்ளே விட்டு அப்படியே கலப்புறாங்க, பயங்கரமாக இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வெயிட்டு தான். வெயிட்டுனா அவங்க அந்த ப்ரெண்டு வந்து பேலன்ஸ் கொடுக்க வந்து இதை இப்படி வச்சுருக்காங்க போல். எல்லாம் தனி இரும்பு. பக்கத்தில் போய் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. ஆமாம், என்னோடய இதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய கிரேனெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அது இப்படி ஒர்க்கு டயங்களில் தான் நம்மளுக்கு கண்ணில் தென்படும் போல். பெரிய பெரிய கம்பெனிகளில் போகும்போது தான் தெரியும் போல். ஆமாம், பயங்கரமாக இருக்கிறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருமுன்னு நினைக்கேன். வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.